ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு நம்பினா டாபிக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தைராய்டு தான் இன்றைக்கி டாபிக். வாங்க டாபிக்கில் போகலாம். தைராய்டு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம், அதில் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருந்தது. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம் அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே. வந்துட்டு அந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலாக தான் இருக்குது, ஆனால் வந்து டிஎஸ்ஹெச் மட்டும் கூட இருக்குதுன்னு ஒருத்தர் ஒரு ரீடிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து சில நிறைய பேருனா T3 T4 தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலாகவே இருக்கும், ஆனால் டிஎஸ்ஹெச் மட்டும்தான் கூட இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் சில ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது அந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நார்மல் டிஎஸ்ஹெச் லெவல், இப்போ சப்போஸ் இப்போ வந்து T3 T4 ரெண்டுமே நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட தைராய்டு ஹார்மோன் பக்காவாக நார்மலாக இருக்குது, ஆனால் டிஎஸ்ஹெச் மட்டும் கூட இருக்குது. இப்போ நார்மல் டிஎஸ்ஹெச் எவ்வளோன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்துட்டு டிஎஸ்ஹெச்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அது வந்து மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரின் ஒரு கிளாண்டு, மூளைக்கு அடியில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரின் ஒரு கிளாண்ட்லேருந்து சுரக்குது. இந்த ஹார்மோனோட வேலை என்ன, ஏற்கனவே அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் சில வீடியோஸில், நீங்கள் வேணா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். எண்டு காலையும் நான் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். நான் டிஎஸ்ஹெச்சோட நார்மல் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 0.5 மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட் பெர் லிட்டர் டு 5 மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட் பெர் லிட்டர். சுருக்கமாக சொல்ல போனால் 0.5 to 5 வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நார்மல் ரேஞ்ச். ஸோ 5க்கு மேலே போகும்போது டிஎஸ்ஹெச் லெவல் கூடுனதாக அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரிசர்ச் ஸ்டடீஸ் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் தைராய்டு அசோசியேஷனோட ரிசர்ச்சும் ப்ளஸ் நாயோ கிளினிக்னு ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்க வேர்ல்டு வைடாக வந்து அவங்க வந்து கிளினிக்ஸ் வச்சுருக்காங்க. 140 கண்ட்ரி கிளினிக்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 5000 டாக்டர் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. நிறைய ட்ரக் ரிவ்யூ, கிளினிக்கல் ரிசர்ச், இந்த மாதிரி ஸ்டடீஸ் நிறைய பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பப்ளிஷ் பண்ண விஷயத்தை வச்சு நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட வந்துட்டு. ஸோ டிஎஸ்ஹெச் லெவல் வந்து 5க்கு மேலே போய் 10க்குள்ளே இருந்தால் அந்த கண்டிஷனுக்கு பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சப் கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்ல முடியாது, அதாவது ஃபுல் ஹைப்போ தைராய்டிசம் சொல்ல முடியாது, சப் கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் தான் சொல்கிறாங்க இந்த 5லேருந்து 10க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் மாத்திரை மருந்து தேவையா அப்படின்னு ஒரு ஸ்டடி போய் அதை பற்றி பார்க்கும்போது தான் நான் சொல்லும்போது, சிம்டம்ஸ் சில பேருக்கு இருக்கலாம், தைராய்டு டிஎஸ்ஹெச் லெவல் கூட இருந்து தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருந்தால் சிம்டம்ஸ், அதாவது ஹைப்போ தைராய்டிசுக்கான சிம்டம்ஸ் சில பேருக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தைராய்டு மாத்திரை தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. below 10 இருந்தால் தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும். யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, below 10 இருந்தாலும் யாருக்கு தேவைன்னா, உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது இருதய சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ரத்த அழுத்தம் இருக்குது, உடல் பருமன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, அல்லது நீங்கள் வந்து குழந்தை பேரின்மைக்கு ப்ரெக்னென்சி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுருக்கிறீங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் வந்து அது இண்டிவிஜுவலைஸ் ஆயிரும். அவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி எவ்வளவு லெவல் டிஎஸ்ஹெச் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு எடுக்கணுமா வேணாமா என்ன டோஸ் எடுக்கின்றதை அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். பட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, எந்த வித இஷ்யூஸும் இல்லை, உங்களுக்கு நார்மலாக இருக்கிறீங்க, இப்போ சிம்டம்ஸ் இல்லைன்றப்ப நீங்கள் வந்து டிஎஸ்ஹெச் லெவல், உங்களுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து below 10 இருக்குது, 5 to 10 சப்போஸ் 6, 7, 8 அந்த மாதிரி இருக்கும் வச்சுங்களேன், நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க தைராய்டு ஹார்மோன் செக் பண்ணிக்கணும், ப்ளஸ் உங்களோட எண்டோக்ரினாலஜிஸ்ட்டோ அல்ல ஒரு கிளினிஷியனோ உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரோ நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிங்க தைராய்டு டேப்லெட் எடுக்கணுமா வேணாமா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அமெரிக்கன் தைராய்டு அசோசியேஷன் ஸ்டடியும் சரி, இந்த மயோ கிளினிக்கோட கிளினிக்கல் ரிசர்ச் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சில மாதங்கள்லேயே அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டாலும், சிம்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும், ரிவர்ட் ஆகிறதுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான், அதாவது டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, நிறைய பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஆயிருக்குது அப்படின்னு ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. ஸோ below 10 இருந்தால் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க, எந்த வித சிம்டம் இல்லை, உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் 1 to 3 months செக் பண்ணிக்கிங்க. மாத்திரை எடுக்கிறத வந்து ஒரு பித்த கன்சல்டேஷன் ஆஃப் தேவையா அப்படின்ற ஒரு கொஷின் வருது இடத்துல, தேவை இல்லைன்னா வந்து இந்த 2 அசோசியேஷன் சொல்கிறாங்க, ஸ்டடீஸும் சொல்லுது. யாருக்கு தேவைன்னா, நான் சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அந்த தைராய்டு டேப்லெட் தேவைப்படுது, நீங்கள் below 10 இருந்தாலும். இப்போ above 10 இருந்தால் அதுதான் டிப்பிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவோம், அந்த கண்டிஷனுக்கு எல்லாருக்குமே டேப்லெட் எடுத்து தான் ஆகணும். above 10 இருந்துச்சுன்னா டிபெண்டிங் அப்பான் த மெஷர்மெண்ட்டு, சில பேருக்கு 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 வரைக்கும் கூட போகுது நிறைய இருக்குது. அவங்களாம்
வித்த கன்சல்டேஷனாக உங்கள் எண்டோக்ரானலிஸ்ட்டோ ஒரு கிளினிஷியனோ டாக்டரை நீ கன்சல்ட் பண்ணி என்ன டோஸ் எடுக்கணுன்றதை கட்டாயமாக எடுங்க, எடுக்க விட்டுறதீங்க. ஸோ 5 to 10 இருக்கும் மட்டும் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா அதை வந்து சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் ஸ்டேட்னு சொல்கிறோம். அதுக்கு டேப்லெட் தேவையில்லைன்னு அந்த ஸ்டடிஸ் சொல்லுது. பட் நீங்கள் உங்கள் தான் மானிட்டர் பண்ணிக்கணும் ஒரு கிளினிஷனோட சப்போர்ட்டோட. ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி பேசின டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் நம்பினா.